mind. But it has been one of the flagship events for our association. நாங்கள் இந்த ஈவெண்ட் வந்து 2001 நடத்தின்னு இருக்கோம். 2001 அப்புறம் எவ்ரி இயர் இட் ஹஸ் பீன் க்ரோயிங். தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் தி ரப்பர் இண்டஸ்ட்ரி இஸ் ஆஸ் தி இண்டஸ்ட்ரி பிக்ஸ் அப், தி பிஸ்னஸ் பிக்ஸ் அப் இந்த கண்ட்ரி, ஸோ வில் தி ரப்பர் இண்டஸ்ட்ரி க்ரோ. ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் 6%, 7% நாங்கள் வந்து 10-12% க்ரோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் வை யூ சீ தட் தெர் இஸ் அ லார்ஜ் spurt in the number of exhibitors coming up for this event this year. We see that, you know, from the last exhibition which we had this year, the volume, the number of exhibitors have gone up purely because we see a potential. The industry is looking up, so is the rubber industry, and you know what we did last time is reaping the benefit this year. Apart from that, in the reverse bias estimate last time when சென்னையில் வந்து நாங்கள் ரிவர்ஸ் பயஸ் எல்எஸ் மீட் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்போ வந்து டொமெஸ்டிக் ரிவர்ஸ் பயஸ் எல்எஸ் மீட் அண்ட் த இன்டர்நேஷனல் பயஸ் எல்எஸ் மீட் ஹேப்பன் அட் த லாஸ்ட் மூமெண்ட். வி காட் பர்மிஷன் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஒன்லி அட் த லாஸ்ட் மூமெண்ட், ஸோ வி குட் நாட் ஸ்கேல் இட் அப். பட் திஸ் டைம் த மினிஸ்ட்ரி ஹேஸ் கிவன் அஸ் க்ரோர் அண்ட் 20 lakhs ஆஸ் அ கிராண்ட் ஃபார் கண்டக்டிங் திஸ் ப்ரோக்ராம். தட் இஸ் ஹவு வி ஆர் ஏபிள் டு பிரிங் 120 விசிட்டர்ஸ் ஃபார் த இன்டர்நேஷனல் ரிவர்ஸ் பயஸ் எல்எஸ் மீட். இண்டிவிஜுவலி now the domestic buyers we have been able to bring a lot many people, and international people who have set up manufacturing. The Make in India project is helping us, you know, bring in so many large manufacturers, and in turn they need, everyone needs rubber part one way or the other, be it automotive or non automotive sector, everyone needs rubber parts. So this program overall has been helping us, so we see a lot of potential. We would request you to take this message to all the members and the people around, so that the industry is also looked upon, and you know, we will be able to push our business in the years to come. Thank you. Shri Vinod ji Bansal on my left side, he is the managing committee member for the All India Rubber Industries Association, and he needs Vinod ji, can you please say hey, what good afternoon friends. Thanks for accepting our invitation and coming here. Most of the points have been covered by the President, Chief Convener, Senior Industry. Because of its very nature, it is very labor intensive. And that's how a lot of employment potential exists in this. And we have a lot of export potential also in this industry. Because of various reasons, we are பாம்பேயில் வந்து இந்த எக்ஸிபிஷன் நடக்கும்போது ஜனவரி 17, 18, 19 பாம்பேயில் நடக்க போகுது. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டு. இதில் வந்து இந்த ரப்பர் இண்டஸ்ட்ரியில் ஹூஸ் ஹூ ஆஃப் த ரப்பர் இண்டஸ்ட்ரி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எங்கள் ரா மெட்டீரியல் சப்ளையர்ஸ்லேருந்து ஆரம்பித்து மிஷினரி மேனுஃபேக்சரர்ஸ் வரைக்கும், அதே மாதிரி எண்ட் யூசர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை எல்லா பெரிய கம்பெனிஸ் அசோக் லேலேண்ட், யூ டாக் மற்றபடி ஆல் ஆட்டோமேட்டிக் ஃபோர்டு, ஹியூண்டாய், இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, இந்தியன் ரயில்வேஸு, இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ், யாரெல்லாம் ரப்பர் யூஸ் பண்ணுறாங்களோ, எனி இண்டஸ்ட்ரி ரப்பர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரப்பர் வந்து அதை ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இந்த எக்ஸிபிஷன் நாங்கள் வச்சுருக்கோம். எண்ட் யூசர்ஸ்க்கும் இதில் பெனிஃபிட் இருக்கும், எங்களை மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் இந்த எக்ஸிபிஷன்லேருந்து we will get raw materials also, suppliers also coming in. So end to end, all stakeholders will be benefited out of this exhibition. So நீங்கள் எல்லோரும் வந்து இந்த எக்ஸிபிஷனை பார்க்கணும். இந்தியாவில் வந்து பொட்டென்ஷியல் வந்து வெரி ஹை டு க்ரோ. வி எக்ஸ்பெக்ட் திஸ் டு பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்.